Good morning students, welcome to our commerce class. Previous class we will discuss in functions of management under heading main functions of management. This class we will learn in new topic about subsidiary function, that means துணை பணிகள். Under heading innovation, representation, decision making and communication are the subsidiary functions of management. These headings are also given on subsidiary functions. Now let me see one by one. That first heading is innovation. Innovation refers to the preparation of personnel and organization to face the changes made in the business world. Innovation, that means pudumai paduthal, adavathu indha பிஸ்னஸ் வேர்ல்டு இந்த உலகில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ஒரு நல்ல மதிப்புக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நியூ க்ரியேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அதை தான் இதில் சொல்கிறாங்க. அப்போ நியூ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி யுக்திகள், நிறையா யுக்திகளை நம்ம என்ன செய்யலாம், இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலாளர்களை நம்ம அமர்த்தலாம். அதை தான் சொல்கிறாங்க. Innovation includes developing new material, new product, new technique in production, new package, new design of a product and cost reduction. அதாவது நியூ மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். நியூ ப்ராடக்ட்ஸ், இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டையே நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நியூ ப்ராடக்டாக ரீசேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நியூ டெக்னிக்ஸ் இன் ப்ரொடக்ஷன், அதாவது மிஷினரி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாம். நியூ பேக்கேஜ், அதாவது நம்ம பேக்கேஜ் வந்து அட்ராக்டிவாக நம்ம வந்து அதை கவர் பண்ணும் போதில் மக்களோட மனசில் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக அப்சர்வ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூ டிசைன் ஆஃப் எ ப்ராடக்ட், ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஷான ஷேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை மேக் பண்ணலாம். செகண்ட் ஒன், ரெப்ரசன்டேஷன். A manager has to act as representative of a company. Manager has dealing with customers, suppliers, government officials, bank, financial institutions, trade union and that like. அதாவது ஒரு மேலாளர் அப்படின்னு சொல்லும் போதில் அவர் மக்களோட வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அதை விட நம்மளோட பணியாளர்கள் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அரசாங்கத்தோட எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நிதி நிறுவனங்கள் அண்ட் பேங்க்ஸ். தேர்ட் ஒன், டிசிஷன் மேக்கிங். எவ்ரி எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் எ நம்பர் ஆஃப் டிசிஷன் எவ்ரி டே. டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு கன்சர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும். அப்போ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, புது புது டிசிஷன்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கு வந்து, ஐ மீன் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன், கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட், views or opinion from one person to another person. Workers are informed about what should be done, where it is to be done, how it is to be done and when it is to be done. Communication helps the regulation of job and coordinates the activities. அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னா தொடர்பு. இப்போ வந்து ஒரு மனுஷனோட கருத்துக்களை வந்து இன்னொரு மனுஷன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணவே இல்லை அப்படின்னா நம்மளுடைய கருத்தை வந்து நம்ம யாருக்குமே சொல்லலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து யாரு கூடயுமே இருக்காது. நம்ம நம்மளாக தான் இருப்போம், அவங்க அவங்கள தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் மிக முக்கியமானது அப்படின்னா அது கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் இட்ஸ் அ ஹெல்ப் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒர்க்கை எப்போ பண்ணணும், யார் எந்த ஒர்க்கை பண்ணணும், எந்த டைமுக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேஷன் ஓன்லி ரெகுலேட். கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் த ரெகுலேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் டாபிக் டுடே இஸ் ஓவர்.
See you in next class.